ஸோ போன கிளாஸை ரெண்டாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். மூணாவது ஸ்லோகம் வந்து சயஸ்த்விஷாம் இத்தியவதாரிதம் புரா ததஷரீரீதி விபாவிதா கிருதிம் விபுர் விபக்தா வயவம் புமானிதி கிரமாத் அமும் நாரத இத்தியபோதி சக. ஸோ வந்து அதாவது நாரதர் வந்து மேலேருந்து இறங்கின்னு இருக்கார். ஃபஸ்ட்டு ஜோதின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து சூரியனோ அக்னியோ என்னன்னு தெரியலன்னு ஒரு சந்தேகத்தோடு இருந்தது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன அப்படின்னா, சஹ விபுஹு சஹ புரா த்விஷாம் சயஹ இதி அவதாரிதம் ததஹ விபாவிதா கிருதிம் ஷரீரி இதி விபக்த அவயவம் புமான் இதி அமும் க்ரமாத்து நாரதஹ இதி அபோதி. அதாவது வந்து சஹ விபுஹு அப்படிங்கிற இடத்துல அந்த ஹரியானவர் சஹ ஹரிஹி புரா முன்னாடி த்விஷாம் சயஹ இதி அவதாரிதம் தேஜஸ்ஸினுடைய ஒரு புஞ்ச மாத்திரம் ஒரு பிழம்பு அப்படின்னு தெரிந்துண்டார். ததஹ அதுக்கப்புறம் விபாவிதா அவருடைய ஒரு மாதிரி ஒரு விமிருஷ்ட ஆக்கிருத்தியை பார்த்துட்டு என்ன அப்படின்னா ஷரீரி இதி ஏதோ ஒரு ஷரீரத்தோடு ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு விபாவிதம் அவரால் வந்து கெஸ் பண்ணப்பட்டது. ஏதோ ஒரு ஆக்கிருத்தியும் ஷரீரி இதி விபாவிதா கிருத்தியும் அவருடைய அந்த ஆக்கிருத்தியை பார்த்துட்டு இது ஏதோ ஒரு ஷரீரத்தோடு இருக்கிற ஒரு விஷயமாக தெரியறதே அப்படின்னு கெஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் விபக்த அவயவம் விபக்தாக விவிச்சியக கிரகீதாக அவயவக அவயவகனா சரீரத்தினுடைய பார்ட்ஸ் அந்த முகாதிகள் முகம் கை எல்லாம் ஒரு மாதிரி அதுவும் ஒரு அந்த அவயவங்களை வச்சுண்டு புமாநிதி இது ஏதோ ஒரு புருஷன் என்று அமும் இவரை கிரமாத்து இந்த மாதிரி ஒரு கிரமம் இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் இது அப்படின்னு நாரதஹ இதி அபோதி சஹ ஹரிஹி இவர் நாரதர் என்று அந்த ஹரியானவர் தெரிஞ்சு கொண்டார். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயும் நான் கொஞ்சம் சொன்னேன், இப்போ வந்து திருப்பியும் ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அதான் இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்திலேருந்து அடுத்தது பத்து ஸ்லோகம் வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த நாரதர் வந்து என்னெல்லாம் என்ன மாதிரிலாம் காட்சி அளித்தார், மேலேந்து பார்க்குறதுக்கு அவர் என்னென்னவாலாம் தெரிஞ்சார் அப்படிங்கிறத என்னென்னவாலாம் அந்த ஹரிக்கு தெரிஞ்சார் அப்படிங்கிறத அடுத்த ஒரு பத்து ஸ்லோகத்தில் ஃபுல்லாக வர்ணிக்க போகிறார் கவி. சரியா இருக்கா? அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் அந்த நாரதரானவர் எப்படியெல்லாம் தெரிஞ்சார், எந்த மாதிரியெல்லாம் காட்சி அளித்தார் கீழேந்து பார்க்குறவாளுக்கு அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் கவி. அத்த சப்தவீர் முனிம் விஷினஷ்டி இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த ஏழு ஸ்லோகங்களில் அந்த முனிவரை வர்ணிக்கிறார். நவானு அதோ அதோ பிரகதஹ பயோதரானு சமூட கற்பூர பராக பாண்டுரம் க்ஷணம் க்ஷணோத்க்ஷிப்த கஜேந்திர கிருத்தினா ஸ்புடோபமம் பூதிசிதேன சம்புனா. அதாவது நவானு பிருகதஹ பயோதரானு அதோ அதஹ சமூட கற்பூர பராக பாண்டுரம் க்ஷணம் க்ஷண உத்க்ஷிப்த கஜேந்திர கிருத்தினா பூதிசிதேன சம்புனா ஸ்புடோபமம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து சாக்ஷாத் அந்த சம்பு சிவன் போல காட்சி அளிக்கிறாராம். ஏன் சிவன் போல காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல போகிறார். பூதிசிதேன சம்புனா க்ஷணம் ஸ்புடோபமம் அமும் அபோதி. இந்த ஹரியானவர் இவரை ஒரு க்ஷணம் எப்படி பார்த்தார் அப்படின்னா, சம்புவுக்கு வந்து பரமசிவனுக்கு எப்படி வந்து உடம்பெல்லாம் வந்து பஸ்மத்தை பூஷிச்சுண்டு அவர் வந்து வெள்ளையாக காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி பூதி பூத்தினா இங்கே விபூதி இல்லைன்னா ஆஷஸ் சாம்பல் அதனுடைய சித்தம்னாலே வெள்ளன்னு அர்த்தம். அந்த பூதி சித்தேன சம்புனா சம்புக்கு அட்ஜெக்டிவ் அந்த பூதியை பூசிக்கொண்டு இருக்கின்ற அந்த சம்புவினால் க்ஷணம் ஸ்புடோபமம் அமும் அபோதி அவரோடு ஒரு ஒரு சமானதா ஸ்புட உபமம் அப்படின்னா கிளியராக ஒரு கம்பாரிசன் அப்படிங்கிறது அமும் அபோதி இவர் பார்த்தார். யார் பார்த்தார்? இந்த ஹரியானவர் பார்த்தார்.
சரியா இருக்கா? எப்படி அப்படின்னா, சமூட கற்பூர பராக பாண்டுரம் அமும் அபோதி. இந்த நாரதனானவர் வெள்ள, அவரும் வந்து சமூட கற்பூரம், சமூடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஹீப்புன்னு அர்த்தம், சமூடம்னா நிறையான்னு அர்த்தம், ஒரு என்ன சொல்கிறது குவியல்ங்கிற மாதிரி. அந்த அந்த வெள்ள அந்த கேம்ஃபர் டஸ்ட்டு அதனுடைய இது ஆஷஸ், ஆமாம், எது கற்பூரம்ங்கிறது உங்களுக்கு கேம்ஃபர்னுடைய பராகம்னா டஸ்ட்டு, அதனால் பாண்டுரம்னா வெண்மை. ஸோ அந்த அந்த அதை பூசிக்கொண்டு இருக்கின்றதுனால் வெள்ளையாக இருக்கின்ற பாண்டுரம், அதனால் யார் மாதிரி தெரிகிறார் இவர் அப்படின்னா, பூதிசித்தேன சம்புனா க்ஷணம் ஸ்புடோபமம் அமும் அபோதி. சரியா? சமூடம், மூடம், மூடம், சமூடம் அப்படின்னா நிறைய, இல்லைனா ஹீப்பு குவியல்னு அர்த்தம். அந்த அந்த சமூட கற்பூரம், கற்பூரம்ங்கிறது உங்களுக்கு கேம்ஃபர், இது அது பேர் என்ன, கற்பூரம். அந்த கற்பூரத்தினுடைய பராகம், பராகம்னா டஸ்ட்டுன்னு அர்த்தம், இந்த இடத்துல வந்து அதனுடைய பொடி. அந்த பராகேன பாண்டுரம், அந்த பொடியினால் வெண்மையாக இருக்கின்ற அமும் முனிம் சஹ ஹரிஹி அபோத. மேலே என்ன அப்படின்னா, இப்போ வந்து நாரதர் இந்த மாதிரி கற்பூர பராகத்தினால் பாண்டுரமாக இருக்கார், சம்புவானவர் பூதிசித்தேன சம்புனா க்ஷணம், அவர் வந்து அந்த பஸ்மத்தை பூஷின் இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்கார்னு சொல்கிறார். ஆனால் அவர் தான் வந்து யானத்தோல் போத்துன்ட்ருக்கார்னு ஒரு கதை உண்டோனும், சஹகிருத்தி வாசகான் இருக்கு, கிருத்திவாசன்னு சிவனுக்கு பேர். ஏன்னா அவர் யானத்தோலை வந்து தன் மேலே போட்டுருப்பாருன்னு, யானத்தோலை போட்டுருக்கும்போது யான சர்மம்ங்கிறது கருப்பாச்சே, நீ வந்து சிவன் வந்து வெள்ளையாக இருக்காருன்னு சொல்கிறல அப்படின்னு கேட்டோம். கேட்டானா என்ன சொல்லணும் அது அப்படின்னா, க்ஷண உத்க்ஷிப்த கஜேந்திர கிருத்தினா சம்புனா ஸ்புடோபமம். எப்படிப்பட்ட சம்புனா அப்படின்னா, க்ஷண உத்க்ஷிப்த, ஒரு க்ஷணம் தூக்கி எறியப்பட்ட கஜேந்திர கிருத்தினா, அந்த கஜேந்திர அந்த யானையினுடைய கிருத்தினா உங்களுக்கு சர்மம் தோல், அது இல்லாமல் இருக்கின்ற, ஏன் அது இல்லாமல் இருக்கார் அப்படின்னா, அந்த நடனம் ஆடும்போது, டான்ஸ் தாண்டவம் ஆடும்பொழுது அந்த கிருத்தியை எடுத்து தூக்கி போட்டுறார், கஜேந்திரத்தினுடைய அந்த சர்மத்தை எடுத்து போட்டதுனால அவருடைய உடம்பு வந்து எப்படி பஸ்மத்தினால, பஸ்மாகாரம், பஸ்ம பூஜின் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து திருப்பியும் உங்களுக்கு என்னென்னா வெள்ளையாக தான் அவர் இருக்கார். அந்த க்ஷண உத்க்ஷிப்த கஜேந்திர கிருத்தினா சம்புனா ஸ்புடோபமம். அவர் வந்து தாண்டவ ஆடணுங்கிற சமயத்தில் அவருடைய அப்பர் கார்மெண்ட்டு, அந்த மேல் ஆடைங்கிறது எது, அவருக்கு வந்து இந்த கஜத்தினுடைய அந்த சர்மம், அதை எடுத்து போட்டதுனால வெள்ளையான அந்த சரீரம் தெரிஞ்சுது. அந்த வெள்ளையான சரீரத்தோட இந்த நாரதருக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் ஒரு ரிசம்பிளன்ஸுங்கிறது இருந்தது, புரியுறதா? அதனால் வெள்ளை. மேலும் என்ன அப்படின்னா, வேற என்ன அப்படின்னா, பிருகதஹ நவானு பயோதரானு அதஹ அதஹ ஸ்திதும் ஸ்திதம் அமும் அபோதி சஹ ஹரிஹி. அண்டு இந்த ரிசம்பிளன்ஸுங்கிறது ஒரு மொமெண்ட்ரி தான். ஏன் அப்படின்னா, அவர் வந்து பூமியை நோக்கி வந்துட்டுருக்கார், வரும்பொழுது அங்கே அவருக்கு வந்து பிருகதாக பெரியதான நவானு பயோதரானு, பயோதரகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேகங்கள், அந்த மேகங்கள் புதுசு புதுசாக வருகின்ற அந்த மேகங்களினுடைய அதக அதக கீழே வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அது என்னென்னா, அந்த நாரதரானவர் இந்த மாதிரி பெரிய பெரிய மேகங்களை வந்து தாண்டணும், தாண்டும்போது என்னென்னா, அந்த மேகங்கள் வந்து பயசை வச்சுட்டுருக்கு, தண்ணியை வச்சுட்டுருக்குனாலே அந்த மேகங்கள் வந்து வெள்ளையாக இருக்காது, கருப்பாக இருக்கும். ஆனால் அவர் அந்த இடத்துல நின்று விடலை, அங்கேருந்து ஒரு லெவல் இறங்கி வந்துட்டே இருக்கார். வந்துட்டே இருக்கிறதுனால அங்கே நிறைய அந்த ஆகாசம் மேகம் ரெண்டும் சேர்ந்து, மேகத்தினுடைய ஜலத்தால் ரொம்ப இருக்கிற மேகம் கருத்து இருந்தாலும், மேகம் இன் ஜென்ரலி கிளவுட்ஸ் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும், வெள்ளையாக இருக்கும் தான் சொல்லுவாள். ஸோ அதனுடைய வெண்மையும் இவர்கிட்ட இருந்துட்டு, இந்த மாதிரி சிவனோட ஒரு சமானதா, ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்து தெரிஞ்சுண்டு இருக்கிற இவரை அமும் ஹரிஹி ததர்ஷ அபோதி தெரிஞ்சுட்டார். அடுத்த ஸ்லோகம், ததானம் அம்போருஹ கேசர துதிஹி ஜடாஹா சரச்சந்திர மரீச்சி ரோச்சிஷு ரோச்சிஷம் விபாக விபாக பிங்காஹா துஹினஸ்தலீருகோ தராதரேந்திரம் வ்ரததி ததீஹி இவ.
ஸோ வந்து திருப்பியும் அமும் அபோதி, திருப்பியும் இவரை பார்த்தார், எப்படி இவரை தெரிந்து கொண்டார், இதுக்கு வந்து அன்வயம் என்ன அப்படின்னா, அம்போருக கேசரி கேசர தியுதீஹி ஜடாகா ததானம் சரச்சந்திர மரீச்சி ரோச்சிஷம் ரோச்சிஷம் விபாக பிங்காகா துஹின ஸ்தலீ ருஹா விரததி ததீஹி தராதரேந்திரம் விரததி ததீஹி ததானம் தராதரேந்திரம் இவ. ஸோ தராதரேந்திரம் அப்படிங்கிறது இங்கே வந்து பூமியை வந்து தரிச்சுன்னு இருக்கிறது எதுனா மலைகள் தான். ஸோ அந்த தராதரேந்திரஹா அப்படிங்கிறது இங்கே வந்து ஹிமாலயத்தை சொல்கிறார். தராதரேந்திரம் இவ அமும் அபோதி, இவரை அந்த ஹிமாலயம் எப்படி இருக்கிறதோ அவ்வாறு அந்த ஹிமாலயத்தை போல இருக்கின்ற இவரை சஹ ஹரிஹி அபோதி. சரியா, எப்படி அப்படின்னா, விபாக பிங்காக விரததி ததீஹி ததானம் தராதரேந்திரம் இவ. அவர் வந்து ஹிமாலயத்தை போல இருந்தார். ஹிமாலயத்தை போல இருந்தார் அப்படின்னா எப்படின்னா, ஹிமாலயத்தில் அதாவது சிமிலாரிட்டி எதனால் சொல்கிறா அப்படின்னா, இவர் வந்து தன்னுடைய மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த லாக்ஸ், அவருடைய அந்த ஜட்டா, அந்த ஜட்டையையும் ஹிமாலயங்களில் வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த டீகேயிங், ரொம்ப அழிஞ்சு போயின்ட்டு இருக்கிற அந்த லதா இருக்குது பாருங்கோ, க்ரீப்பர்ஸு, அது எப்படி அந்த ஹிமாலயத்தில் இருக்கோ அது போல் இவர் தலையில் இந்த ஜட்டைங்கிறதும் அதே மஞ்சள் கலரில் இருக்குது. இவருக்கு உடம்பு பூரா வெள்ளைன்னு முன்னாடி சொல்லியாச்சு அந்த கற்பூரத்தினால. ஹிமாலயம் எப்பவுமே வந்து பனியால் ரொம்ப இருக்கிற காரணத்தினால அதுவும் வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த ஹிமாலயத்தில் அந்த ஹிமாலயமானது எப்படி வந்து மஞ்சள் கலர், அந்த ரொம்ப விரததி அப்படின்னாலே உங்களுக்கு லதான்னு அர்த்தம், கொடின்னு அர்த்தம், ததிஹி அப்படின்னா ஸ்ரேணின்னு அர்த்தம், வரிசைன்னு அர்த்தம். விபாக பிங்காக விரததி ததீஹி ததானம் தரேந்திர தராதரேந்திரம் இவ. ஸோ விபாக பங்காக, விபாகம்னா பக்குவம்னா நல்ல பழுத்தன்னு அர்த்தம். இந்த இடத்துல விபாக பிங்காகனா நல்ல வந்து கொடிகள் செடிகள் எல்லாமே வந்து பச்சை பசேல் இருந்தால் தான் அவைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பூத்து இருக்குது, காய்ச்சி இருக்குன்னு சொல்லுவோம். அதுவே வந்து மஞ்சளாக எடுத்துனா அதுக்கு வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம், வாடி போயிடுத்து அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ விபாக பிங்காகா அப்படின்னா, பிங்காகனா உங்களுக்கு மஞ்சள், விபாகேன பிங்காகா அவைகள் பழுத்து விட்ட காரணத்தினால், இல்லைன்னா அழிந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிட்டு இருக்கிற காரணத்தினால், பிங்காகா மஞ்சள் மஞ்சள் வர்ணத்தில் இருக்கின்ற விரததி ததீஹி, விரததி அப்படிங்கிறது கொடி, ததீஹினா ஸ்ரேணி, அந்த ஸ்ரேணியை ததானம் தாங்கி கொறிந்து இருக்கின்ற தராதரேந்திரம் இவ, தராதரேந்திரஹனா ஹிமாலயா, அந்த ஹிமாலயத்தை போல இந்த முனிம் சஹ ஹரிஹி அபோத அபோதி. சரியா, ஸோ எங்கே இதில் ரிசம்பரன்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்போருஹ கேசர தியுதீஹி ஜடாகா ததானம் அமும். சரி, ஹிமாலயத்தில் நீங்கள் வந்து அந்த வெண்மையாக இருக்கின்ற மலையில் மஞ்சள் கலரில் வாடி போன செடின்னு சொல்லிட்டோம். அதை வந்து எப்படி நீங்கள் வந்து நாரதனோட கம்பேர் பண்ணுவேள் அப்படின்னா, அம்போருஹ கேசர தியுதிஹி, அம்போருகங்கிறது உங்களுக்கு தாமரை, அந்த தாமரையினுடைய ஒரு பிரபா, அந்த தியுதிங்கிறது உங்களுக்கு காந்தி, பிரபா, அந்த காந்தியை போல பிஷங்கி கிருத் பிஷங்கி தர்த்தகா, அந்த அந்த மாதிரி மஞ்சளான ஒரு ஜட்டையை ததானம் வைத்து கொண்டிருக்கின்ற, மேலும் என்ன, சரச்சந்திர மரீச்சிரிவ ரோச்சிஷம், சரத்காலத்து சந்திரன்கிறது அப்படியே நல்ல மஞ்சளாக தெரியும். ஏன் அப்படின்னா, சரத்காலம்ங்கிறதே உங்களுக்கு எப்போ வரும், இந்த மழைக்காலம், வருஷாகாலம் முடிஞ்ச உடனே சரத்காலம் வரும். வருஷா காலத்தில் தான் உங்களுக்கு மேகம் மூட்டம் மறைச்சிண்டு அந்த சந்திரன் வந்து கண்ணுக்கு தெரியாது. வருஷாகாலம் முடிஞ்ச உடனே சரத்காலம் வந்த உடனே அந்த மேகமூட்டம் எல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு வெண்மையாக இருக்கிற மேகம், அந்த மேகத்தில் அந்த சந்திரனானது நல்லா மஞ்சள் கலரில் தெரியும். ஸோ அதனால் சரச்சந்திர மரீச்சி, மரீச்சின்னா கிரணங்கள்னு அர்த்தம், அந்த மரீச்சி ரோச்சிஷம், ரோச்சிஷம்னா பிரபை,
சரியா? அந்த கிரண், அந்த சந்திரனுடைய கிரணங்களினுடைய ஒரு பிரபா, அந்த பிரபையோ பிரபை போல இருக்கின்றவையும் விபாக பிங்காக எங்கே இருக்குது? துகினஸ்தலீருக. துகினம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்னோ. அந்த துகினஸ்தலீருக, அந்த அந்த ஐஸ்லேருந்து, அந்த ஸ்னோலேருந்து உண்டான ஒரு மரங்கள். அதிலே வந்து ஸ்னோவில் வந்து எங்கேயாவது வந்து மரம் முளைக்குமா அப்படின்னா அது அங்கேயே வளர்ந்த மரங்கள், அதனால் அவைகள் அங்கேயே வளர்ந்து அங்கேயே அழிஞ்சிடும். அவைகள் வந்து பெருசாக ஒன்றும் காயோ பூவோ கொடுக்காமல் இருக்கலாம். பட் அவைகள் வந்து அந்த துகினஸ்தலீருக விரததி ததீஹி ததானம் தராதரேந்திரம், அதாவது ஹிமாலயத்தில் அந்த அந்த லோயர் ஆல்டிடியூட்ஸில் இருக்கிற அங்கே வந்து என்னென்ன மரங்கள் வருமோ, அந்த அந்த பனி இருக்கிற இடத்துல என்னெல்லாம் வளருமோ அந்த பட்டி, அங்கே வந்து பெருசாக வந்து உங்களுக்கு பிளெயின்ஸில் வளர்கிற மாதிரி வளராது இல்லையா? அதனால் தான் துகினஸ்தலீருகா பிரதிதி தத்தோகோன்னு போட்டார். சாதாரணமாக காட்டில் வளர்கிற மரங்கள் கொடிகள்லாம் வந்து நிறைய வந்து பச்சை பசேல்தான் இருக்கும், அவைகளுக்கு வந்து வாட்டம் வந்து சீக்கிரம் வராது, ஏன்னா காடுகளில் மழைகள் ஜாஸ்தி, அதனால் பச்சை பசேல்னு இருக்கும். பட் இங்கே வந்து துகினஸ்தலீருகா விரததி ததீஹி ததானம், துகினஸ்தலீருக அந்த அந்த ஸ்னோவில், அந்த ஸ்னோவினுடைய ஸ்தலத்தில் ருகா அதுலேருந்து உண்டாகின்ற, அதனால் அங்கே இருக்கின்ற விரததி ததீஹி அந்த கொடிகளினுடைய வரிசையை போல, அந்த வரிசையை ததானம் வைத்து கொண்டிருக்கின்ற தராதரேந்திரம் இவ, அந்த ஹிமாலயத்தை போல இந்த நாரதரானவர் காட்சியளிக்கிறார். சரியா இருக்கா? ஆ, அடுத்த ஸ்லோகம். பிஷங்க மௌஞ்சியுஜம் அர்ஜுனச்சவீம் வசானம் ஏனாஜினம் அஞ்சனத்யுதி சுவர்ண சூத்ரா கலித கலிதாதராம்பராம் விடம்பயந்தம் சிதிவாசசக தனும். ஸோ வந்து இதில் என்ன யாரோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா, இந்த அப்படி சிதிவாசசக தனும் விடம்பயந்தம் அமும் அபோதி, இந்த முனிவரை, இந்த நாரதரை யாரை யாரை இமிட்டேட் பண்ணுற மாதிரி, விடம்பயந்தம்னா ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம் சரியா, அனுகுர்வாணம்னு அர்த்தம். யாரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த நாரதரை இந்த ஹரி பார்த்தார் அப்படின்னா, கருப்பு ஆடை போட்டு கொண்டிருக்கின்ற பலராமர், அந்த பலராமரை போல் இருக்கின்ற இவரை பார்த்தார். இவர் தான் முனி அப்படின்னு அபோதி சக அரிஹி. ஏன் அப்படி அப்படின்னா, என்ன பலராமருக்கும் இவருக்கும் என்ன சாமியம் அப்படின்னா, அர்ஜுன சவிம் அமும். இந்த இந்த அர்ஜுனன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெண்மைன்னு அர்த்தம், ஒயிட் கலர்னு அர்த்தம். ஒயிட் ஒயிட்டுக்கு அர்ஜுனன் ஒரு அர்ஜுனஹா அப்படின்னா வெண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அர்ஜுன சவிம் அமும், அந்த வெண்மையான ஒரு காந்தியோடு, அந்த வெண்மையான ஒரு வர்ணத்தோடு இருக்கின்ற அமும் இந்த நாரதம் சக அபஷியத்து. எங்கள் வேலை வேறும் என்ன அப்படின்னா, பலராமரானவர் அஞ்சன தியுதி ஏனாஜினம் வாசனம் அமும், அதாவது இங்கே அந்த இவர் ஃபஸ்ட்டு வரியில் இருக்கிறதெல்லாம் இவருக்கு சொல்லிட்டு வரார் அர்ஜுன சவிம். அதுக்கப்புறம் அஞ்சன தியுதி ஏனாஜின வசானம், அஞ்சன தியுதி ஏனாஜினம் அப்படின்னா, இந்த சேஜினுடைய, இந்த முனிவரனுடைய அந்த வஸ்திரமானது கருப்பு கலரில் இருக்கின்ற, அஞ்சனம்னா உங்களுக்கு வந்து மையின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அந்த முனிவரானவர் இந்த கருப்பு மான் தோல், ஏனாஜினம், அஜினம்னா திருப்பியும் தோல், ஏனன்னா உங்களுக்கு வந்து மிருகங்கள்னு அர்த்தம், டீர்னு அர்த்தம், அவைகளினுடைய அந்த கருப்பு தோலை போட்டு கொண்டிருக்கின்ற, மேலும் என்ன, அவருனுடைய அந்த நாரதரனுடைய அந்த இடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, பிங்கள மௌஞ்சியுஜம் அமும். பிங்களம் அப்படின்னா மஞ்சள்னு அர்த்தம், மஞ்சள் கலர். மௌஞ்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கிராஸ், ஒரு முஞ்சா கிராஸ்ன்னு சொல்லுவாள், அது வந்து வாடி போன நல்ல ட்ரைடு மஞ்சள், நல்லா வந்து காஞ்சி போன அந்த முஞ்சாங்கிற ஒரு திருணம், அந்த புல், அந்த அந்த திருணம், அந்த கிராஸை, அதை வந்து இடுப்பு பிரதேசத்தில் கட்டின்ட்டுருக்கார் அவர். பிங்கள மௌஞ்சியுஜம் அமும், இந்த பிங்கள திருணத், அந்த முஞ்ச திருணத்தினுடைய மஞ்சள் கலரில் இருக்கிற அதை போட்டுருக்கிற அவர். பலராமர் எப்படி அப்படிங்கிறது ரெண்டாவது வரியில் சொல்கிறார். சுவர்ண சூத்ரா கலிதா தராம்பராம் தனும்,
ஸோ என்ன அவர் என்ன பண்ணுறார் லோயர் கார்மெண்ட்டில் அவர் என்ன போட்டுருக்கார் அப்படின்னா, அவர் வந்து சூத்ரா கலிதா தராம்பராம் அப்படிங்கிறது அவர் வந்து அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கோல்டு அதை போட்டுருக்கார் இடுப்பில் அந்த பலராமர். ஸோ இந்த பலராமருக்கும் இவருக்கும் ஒரு சாமியம் எப்படி அப்படின்னா, இவர் வந்து பிஷங்க மௌஞ்சி யுஜம் இந்த நாரதம் சுவர்ண சூத்ராகலை, சுவர்ணங்கிறது கோல்டு, சுவர்ணத்தினால ஆக்கப்பட்ட சூத்திரம்னா இன் ஜென்ரல் கயருன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து கேர்டல் மாதிரி வச்சுக்கோங்கோ, இடுப்பில் போட்டுக்கிற ஒட்டியானம் மாதிரி. அவர் சுவர்ண சூத்ராகலித தராம்பராம் அதை போட்டுருக்கிற அவரை ஷிதிவாசசக தனும் விடம்பயந்தம். ஷிதிவாசசக, ஷிதி அப்படின்னா உங்களுக்கு கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வெள்ளைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, சரியா? அந்த கருப்பான ஷிதிக்கு ரெண்டுமே மீனிங் போட்டிருக்கா, கருப்புன்னு போட்டிருக்கா வெள்ளைனும் போட்டிருக்கா. ஆனால் இந்த இடத்துல நம்ம கருப்புன்னு தான் எடுத்துக்கணும், சரியா? பிஷங்கம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனுன்னு அர்த்தம், எக்ஸாக்ட்லி எல்லோ கிடையாது, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன், ஒரு மாதிரி மஞ்சள் கலர்னு வச்சுக்கோங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மௌஞ்சியை போட்டுருக்கார் அவர். அப்புறம் அர்ஜுன சவியும் ஃபுல்லாக வந்து வெள்ளையான ஒரு சவி, ஒரு ஒரு காந்தி. இவர் வந்து சுவர்ண சூத்ரா கலிதா தராம்பராம், இவர் வந்து சுவர்ணத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு சூத்திரம், ஒரு கயிற தன்னோட இடுப்பில் வந்து போட்டுருக்கார் இந்த இவர். சுவர்ண சூத்திரேன, சுவர்ண சூத்திரம்னாலே உங்களுக்கு கனக மேகலா, அதனால் ஆகலிதம் பத்தம் எந்த வந்து ஒரு அதராம்பரம் அந்தரியகம் எஸ்யாக அதராம்பரம் கலித அதரம், அதராம்பரம்னா கீழாடை லோயர் கார்மெண்ட்டுன்னு அர்த்தம். அதில் கீழே போட்டுருக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கால் கட்டப்பட்ட ஒரு லோயர் கார்மெண்ட், அதை வச்சுட்டுருக்கிற அந்த பலராமர். மேலும் என்ன அப்படின்னா, இவா ரெண்டு பேருக்கும் இதனால் சாமியம். இவர் வந்து பிஷங்க மௌஞ்சி யுஜம் அர்ஜுனச்சவியும் அஞ்சனத்யுதி ஏனாஜினம் வசானம் சுவர்ண சூத்ரா கலிதா கலித அதராம்பராம் சிதிவாசசக தனும் விடம்பயந்தம், சரியா? ஆனால் அவருடைய சிதிவாசசம் வாசசக அப்படிங்கிறது அந்த கருப்பு கலர் கார்மெண்ட்டை போட்டுருக்கிற அந்த பலராமரை விடம்பயந்தம்னா ஃபாலோ இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேவா? அது இதில் வந்து ஏனசிய ஏன அஜினம்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஏன அப்படின்னா உங்களுக்கு வந்து மான் அர்த்தம், டீரு. அஜினம்னா தோல், ஏனசிய அஜினம் தத்து ஏனாஜினம். ஆமா 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 அது ஆமா 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 அமரத்துல குடுத்திருக்கிறது ஷிதிக்கு. ஷிதினா தவளம், வெள்ளையும்னு ஒரு அர்த்தம், மேச்சகா அப்படிங்கிறது கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ ஷிதி வாசகா அஸ்ய அப்படின்னு சொல்லும்போது இந்த இவருக்கு வந்து இட் ரெஃபர்ஸ் டு பல்ராமர் ஹூ ஹூ இஸ் வேரிங் அ டார்க் கார்மெண்ட், புரியுதா? ஆமாம், அதுதான். ஸோ அவருடைய தனுவை வந்து அவருடைய தனும் விடம்பயந்தம், அதுதான் அங்கே முக்கியம். அந்த பலராமரனுடைய ஷிதி வாசசக தனும் விடம்பயந்தம் முனிம் சஹ ஹரிஹி அபோதி, புரியுறதா உங்களுக்கு? அவருடைய சரீரத்தோட இவருக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு, அது ஏன் இருக்குங்கிறதுக்கு தான் அந்த மௌஞ்சி எல்லாத்தையுமே சொல்றார். அதராம்பராம், அந்த அந்த சுவர்ண சூத்ரா கலித அதராம்பராம், கீழே போட்டு கொண்டிருக்கின்ற அம்பரம்ங்கிறது உங்களுக்கு துணி, அந்த கீழ்த்துணிக்கு மேலே அவர் வந்து அந்த சுவர்ண ஒடியானத்தை கட்டின்னு இருக்கார் இவர் பல்ராமர். இவர் வந்து பிஷங்க மௌஞ்சி யுஜம் போட்டுருக்கார் அர்ஜுன சவி, சரியா? அதான் தனுங்கிறது இன் ஜென்ரல் வந்து சரீரம், அது வந்து ஸ்திரீலிங்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது தனுங்கிறது ஸ்திரீலிங்கம், உங்களுக்கு தனுங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம். ஆமா, தனுன்றது ஸ்திரீலிங்கமா? ஆமா ஆமா, தனுஹு தனுஹு தேனுஹு மாதிரி வரும். ஓகே, தனுஹு. ஆமா, அது குருஹு மாதிரி புல்லிங்கம் இல்ல, தேனுஹு மாதிரி. ஆ, ஸ்திரீலிங்கம் அது. விஹங்க ராஜாங்க ருகைஹி இவ ஆயதைஹி ஹிரண்மய ஊர்வி ஊர்வீருக
வல்லித வல்லி தந்துபிஹி கிருதோபவீதம் ஹிமசுப்ரம் உச்சகைஹி கணம் கணாந்தே தடிதாம் கணைஹி இவ ஆர் தடிதாம் தடிதாம் குணைஹி இவ இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஹிமசுப்ரம் அமும் அபோதி. ஹிமசுப்ரம் அப்படிங்கிறது ஹிமங்கிறது உங்களுக்கு பனி ஸ்னோ. அதுபோல வெண்மையாக இருக்கின்ற இவரை சஹஹரிஹி அபோதி தெரிந்து கொண்டார். வேலை வேற எப்படி இருக்குது அப்படின்னா கணாந்தே உச்சகை உச்சகைஹி கணம் இவ அமும் அபோதி. கணாந்தே அப்படின்னா கணம் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு வந்து என்னென்னா ஜென்ரலி திக்குன்னு அர்த்தம். கணாந்தம்ங்கிறது மேகத்தினுடைய மேகம் நல்லா சூழ்ந்து இருந்ததுன்னா அது மழைக்காலம் இல்லையா. அந்த மாதிரி கணம் அந்த நல்ல திக்காக டென்ஸு அப்படியே அந்த க்ளவுட் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா அது மழைக்காலம். அதனுடைய அந்தம்னு சொல்லும்போது அந்த வருஷாகாலத்தினுடைய எண்டு. வருஷாகாலத்தினுடைய எண்டு அப்படின்னா அடுத்த காலம் என்ன அப்படின்னா சரத் ரிது ஸ்டார்ட் ஆக போகிறது, ஆட்டம் சீசன். ஸோ அதனால் அவர் வந்து யாரை பார்த்தார் அப்படின்னா நல்ல பெரிய ஒரு வெண்மையான ஒரு மேகத்தை போல் இருக்கின்ற அந்த நாரதரை அமும் அபோதி தெரிந்து கொண்டார். அந்த கணம் ஈவ அந்த கணம்ங்கிறது மேகம், அந்த மேகம்ங்கிறது மேகம் ஈவ அந்த மேகத்தை போல இருக்கின்ற கணாந்தே உச்சகைஹி கணம் இவ. கணாந்தேங்கிறது அந்த வருஷாகாலத்தினுடைய கடைசியில் எண்டில் இருக்கின்ற கணம்ங்கிறது மேகம். அந்த மேகத்தை போல கணம் இவ மேகத்தை போல இருக்கின்ற அமும் இந்த நாரதரை சஹ ஹரிஹி அபோதி. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தடிதாம் குணைஹி கிருதோபவீதம் கணம் இவ அமும். மேலே என்ன அப்படின்னா தடித் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மின்னல்னு அர்த்தம். அந்த தடிதாம் குணைஹி கிருத உபவீதம் எப்படி வந்து மேகங்கள் வந்து மின்னல் அப்படிங்கிற ஒன்று ஒரு ஸ்ட்ரீக் லைட்டு ஒரு 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 கோடு மாதிரி இருக்கும் மின்னலுங்கிறது இல்லையா, அதனால் சூழப்பட்டு இருக்கோ அந்த மேகம்ங்கிறது. அதுபோல இருக்கின்ற இவரை பார்த்தார் அப்படின்னா அந்த மேகங்களில் எப்படி வந்து அந்த மின்னல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீக்கோ அதே மாதிரி இவருடைய உபவீதம்ங்கிறது என்ன அப்படின்னா ஹிரண்மய உர்வீருக வள்ளி தந்துபிகி கிருதோபவீதம் அமும் சஹ அபோதி. அவருடைய அந்த உபவீதம் அப்படிங்கிறது அந்த பூனல், அந்த பூனலுங்கிறது எதனால் ஆக்கப்பட்டதான் அப்படின்னா அது வந்து அந்த அந்த லதா வள்ளி அப்படின்னா உங்களுக்கு லதான்னு அர்த்தம். அவைகளினுடைய அந்த ஸ்டாக்குனால அந்த ஃபைபர்ஸ்னால் ஆக்கப்பட்டு அது மேலும் அந்த லதா வந்து எங்கே வளர்ந்த லதா அப்படின்னா ஹிரண்மய உருவி. ஹிரண்மயமயமான இருக்கின்ற உருவினா பூமி. அந்த பூமியில் வந்து எந்த விதமான ஒரு ஒரு சாயில் இருந்தது அப்படின்னா ஒரு தங்கமயமான ஒரு மண்ணிலேருந்து விளைந்த ஒரு லதையினுடைய அந்த ஸ்ட்ரீக்கை வந்து போட்டுட்டு இருக்கிற மாதிரி அதை வந்து தன்னுடைய அவருடைய உபவீதம் அந்த மாதிரி இருக்குது. இவருடைய உபவீதம் பார்க்கறதுக்கு தங்கமயமான இந்த பூமியில் வளைந்த ஒரு கொடியினுடைய இது கொடியினுடைய அந்த ஸ்டாக்கு அந்த தந்துவினால் ஆக்கப்பட்ட கிருதோபவீதம் செய்யப்பட்ட உபவீதத்தோடு இருக்கின்ற அமும் சஹ அபோதி. அது மேகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மின்னல் வந்து எப்படி வந்து சூழ்ந்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற மேகத்தை போல இருக்கின்ற அமும் முனிம் சஹ ஹரிஹி அபோத. மேலும் என்ன அப்படின்னா சரி அந்த அந்த லதையினுடைய தந்து வந்து பெருசாக தான் இருக்கும். மேலும் அந்த 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 லாங் ஃபைபர் அந்த சாக்ரிஃபிஷியல் த்ரெட் இருக்குது பாருங்கோ அந்த இது அந்த உபவீதம்ங்கிறது விஹங்க ராஜாங்க ருகைஹி இவ ஆயதைஹி தந்துபிஹி. தந்துனா உங்களுக்கு வந்து நூல்னு அர்த்தம். விஹங்கம் அப்படின்னா பக்ஷின்னு அர்த்தம், பறவைகள்னு அர்த்தம். விஹங்க ராஜாங்கிறது கருடன். அந்த கருடனுடைய அங்கம் சரீரம் அந்த அங்க ருகைஹினா அங்கத்திலிருந்து முளைத்த இல்லைன்னா அங்கத்திலிருந்து எடுத்தது போல ஆயதைஹி நீண்ட தந்துபிகி அப்படின்னா அந்த கருடனுடைய உடம்புல இருக்கிற முடியோ இல்லைன்னா அந்த ஃபெதர்ஸ் சொல்லுவோமே அது அதனால் ஆக்கப்பட்ட தந்துவை போல இருக்கின்ற
அந்த முனிவர் அப்படிப்பட்ட உபவீதத்தை வச்சுட்டு இருக்கிற அவரை சஹ ஹரிஹி அபூதி. சரியா? ஸோ விஹங்கராஜ அங்கருகைஹி இவ ஆயதைஹி, பக்ஷி ராஜாவின் ராஜாவான கருடனுடைய அங்கத்திலிருந்து முளைத்தவை போல நீண்டு இருக்கின்ற தந்துபிஹி. ஆ, இரண்மய உருவி அப்படின்னு சொல்லும்போது, இரண்மயம்னா தங்கம், உருவினா பூமி. அந்த இரண்மய உருவி ருக அப்படின்னா அந்த தங்கமயமான ஒரு சாயில், ஒரு இதுலேருந்து வெளில வந்த வள்ளி, வள்ளி தந்துபிகி அப்படிங்க. வள்ளிங்கிறது உங்களுக்கு லதா கிரீபர், அதனுடைய தந்துபிகி. ஆமாம் ஆமாம், த்ரெட் மாதிரி. ஆமாம், த்ரெட் மாதிரி. ஆமாம். இதில் வந்து விஹங்க ராஜாங்க ருகைஹி இவ ஆயதைஹி, ஒன்று ஒரு அப்ஜெக்டிவ், அவைகளினால் செய்யப்பட்ட கிருத உபவீதம், உபவீதம். அப்புறம் ஹிரண்மய உர்வீருக வல்லி தந்துபிகி கிருத உபவீதம். மேலும் அந்த உபவீதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹிமசுப்ரம், வெள்ளையாக இருக்குது, எது போல, பனி போல. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, கணாந்தே தடிதாம் கணைரிவ, இதில் சரத்காலத்தில் இருக்கிற அந்த மேகக்கூட்டம் போல இருக்கின்ற உச்சகைஹி கணம், அந்த அப்படிப்பட்ட அந்த இவரை பார்த்தார் இந்த ஹரிஹி. மேகம், உச்சகைகினா நீண்ட மேகம்னு வச்சுக்கோங்க, பெரிய மேகம் போல. சரியா? உச்சகைஹி கணம், ஆமாம். ஆயாதைஹிங்கிறது உங்களுக்கு அங்கே போகிறது, அது வந்து விஹங்கராஜ அங்கைஹிவ ஆயாதைஹி. ஆமாம், அந்த விஹங்கராஜத்தை கருடனுடைய அங்கத்திலேருந்து உண்டான அந்த ஃபெதர்ஸ் போல நீண்டன்னு அர்த்தம் அங்கே. புரியுறதா? ஆமாம் 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 ஆமாம். இங்கே பாருங்க மாமி, விஹங்கராஜ அங்கருகைஹி இவ ஆயதைஹி, ஹிரண்மய உர்வீருக வல்லி தந்துபிகி கிருத உபவீதம், இவைகளினால் செய்யப்பட்ட உபவீதத்தை வைத்து கொண்டிருக்கின்ற, போட்டுக்கொண்டிருக்கின்ற சஹ முனிம் ஹரிஹி அபோதி. சரியா? ஆ, அப்புறம் அந்த உபவீதம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹிமசுப்ரம், ஹிமவத்து சுப்ரம், அந்த ஸ்னோவை போல வெள்ளையாக இருக்குது. அதுக்கப்புறம் தடிதாம் குணைஹி, கணாந்தே தடிதாம் குணைஹி. கணாந்தேங்கிறது என்ன சொன்ன, சரத்காலத்தில் இருக்கின்ற மின்னலுடைய அந்த ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்டு போல. சரியா? உச்சகைஹி கணம் இவ, ரொம்ப நல்ல பெரிய மேகம் போல அமும் இவரை பார்த்தார். சரியா இருக்கா மாமி? ஆக மொத்தம் இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த நாரதனுடைய சரீரம் வந்து வெள்ளை, அவர் போட்டுருக்கிற பூணல்ங்கிறது கோல்டு கலரில் இருக்குது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சரத்காலத்தில் இருக்கிற அந்த மேகங்கள் எப்படி வெண்மையாக இருக்குமோ, அதில் ஸ்ட்ரீக் ஆஃப் அந்த லைட்னிங் ஃப்ளாஷ் இருக்குது பாருங்கோ, அது கிராஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அதுதான் இங்கே கம்பேரிசன். புரியுறதா? அதுக்கு தான் மெயின் கம்பேரிசன். அந்த ஆமாம், அந்த உபவீதத்துக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த விஹங்கராஜ அங்கைஹி அங்க ருகைஹி இவ ஆயாதைஹி, அப்புறம் இரண்மய உருவி ருக வல்லி வல்லி தந்துபிகி கிருத உபவீதம். சரியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரியா? அடுத்த ஸ்லோகம் போலாமா? அடுத்தது அடுத்தது வந்து நிசர்க சித்திர சித்திரோஜ்வல சூக்ஷ்ம பக்ஷ்மணா லசத் திசச்சேத சித அங்க சங்கினா சகாசதம் சாரு சமூரு சர்மணா குதேன நாகேந்திரம் இவ இந்திரவாகனம். ஸோ வந்து இங்கே வந்து இது பார்த்தேன்னா, அன்வயம் பார்த்தேன்னா, அன்வயம் வந்து உங்களுக்கு நிசர்க சித்திரோஜ்வல சூக்ஷ்ம பக்ஷ்மணா லசத் விசச்சேத சித அங்க சங்கினா சாரு சமூரு சர்மணா குதேன இந்திரவாகனம் நாகேந்திரம் இவ சகாசதம் அமும் அபோதி. அங்கே போய் அது முடியும். இந்திரவாகனம் நாகேந்திரம் இவ அமும் அபோதி. இந்திரனுடைய வாகனமான நாகேந்திரக அப்படிங்கிறது, நாகஹ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கஜகான்னு அர்த்தம், அதனுடைய இந்திரன்னா தலைவன், ஐராவதம். இந்திரனுடைய வாகனமாக இருக்கின்ற இந்திரவாகனம் நாகேந்திரம், இந்திரனுடைய வாகனமாகவும் வாகனமாக இருக்கின்ற யானை, யானையில் சிரேஷ்டமான யானையான
ஐராவதத்தை போல அமும் அபோதி இவரை தெரிந்து கொண்டார். எப்படி அது எப்படி வந்து இவர் ஐராவதம் மாதிரி தெரிஞ்சுண்டார் அப்படின்னா, சாரு சமூரு சர்மணா சகாசதம் அமும். இவர் வந்து இந்த முனிவரான நாரதர் சாரு அழகான சமூரு சர்மனா அப்படின்னா, சமூரு அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஒரு மான், அதனுடைய சர்ம அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் அந்த தோல், அதை போட்டுருக்கிற அதனால் சாரு சமூரு சர்மனா சகாசதம் அமும். அந்த அழகான சமூரு மிருகத்தினுடைய தோலினால் தன் சரீரத்தை சுற்றி கொண்டு அதனால் அந்த ஸ்கின்னை போட்டுருக்கிற அவரை, அதனால் பரிமளிக்கிற அவரை சஹ ஹரிஹி அபோதி. சரி, இப்போ இதை போட்டுருக்கிறதுனால இது எப்படி வந்து நாகேந்திரம் இந்த ஐராவதத்தோட இதுக்கு எப்படி வந்து ஒரு ரிசம்பிளன்ஸ் அப்படின்னா, இங்கே வந்து என்னென்னா, நாரதர் வந்து இத்தனை நேரம் வந்து வெள்ளை வெள்ளைன்னு சொன்னோம் சரியா, பை நேச்சர் வந்து அவர் வெள்ளை தான், பட் இப்போ வந்து இந்த சமூருவினுடைய தோலை போட்டுருக்கார், அதனால் இங்கே ஐராவதத்தோட ஒரு ரிசம்பிளன்ஸ் அப்படின்னா, எப்படி ஐராவதத்தோட இதுக்கு ரிசம்பிளன்ஸ் அப்படின்னா, குதேன சகாசதம் நாகேந்திரம் இவ. குதேன அப்படின்னா குதா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியுமா, கஜ பிருஷ்டசிய சித்திர கம்பலம், கஜத்துக்கு மேலே போடப்பட்ட ஒரு சித்திரம் அப்படின்னாலே பலவிதமான வர்ணங்களால் ஆக்கப்பட்ட ஒரு கம்பளம், அது வந்து எப்படி வந்து ஒரு கஜம் மேலே போட்டால் அந்த ஐராவதம் எப்படி காட்சி அளிக்குமோ, அதுபோல இவர் வந்து இந்த மான்தோல், இந்த சமருங்கிற ஒரு மான்தோலை போட்டுருக்கிறதுனால இவரும் கலர்ஃபுல்லாக தெரிகிறார். அதனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு கம்பாரிசன். ஏன்னா ஐராவதம் பை நேச்சர் அதனுடைய சரீரம் அது வெண்மையான ஒரு யானை இல்லையா, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஐராவதத்தோடு இதை கம்பேர் பண்ணுறார் இந்த நாரதருக்கு வந்து எப்படி ஒரு கம்பாரிசன் அப்படின்னா, இன் ஜென்ரல் லசத் பிசச்சேத அசித சிதாங்க சங்கினா சமூரு சர்மனா, இன் பர்சன் வந்து இந்த நாரதரானவர் வெண்மையான ஒரு பிசம், பிசம்னாலே உங்களுக்கு மிருணால தந்து அந்த லோட்டஸ் ஃபைபர், அதுவும் அதோட லோட்டஸினுடைய மிருணால தந்துன்னா உங்களுக்கு வந்து தாமரத்தண்டு, ஆமாம் ஆமாம் தாமரத்தண்டு அதனுடைய, ஆமாம் பிசச்சேதகான மிருணால கண்டம்னு அர்த்தம், அதை இன் ஜென்ரல் அந்த மாதிரி தான் இருக்கும். இன் பர்சன் தி சேஜ் வாஸ், இது வந்து ஒயிட் லைக் அ லோட்டஸ் ஃபைபர் தான், அதுக்கு மேலே வந்து இவர் வந்து இந்த மானுடைய தோலை போட்டுருக்கார். பிசச்சேத சித அங்க சங்கினா சமூரு சர்மனா, அதனால் லசத்து, லசத்துனா ஷைனிங்னு அர்த்தம், பளபளக்கிறார். எப்படி பளபளக்கிறார் அப்படின்னா, இவருடைய சரீரமோ அந்த பிசதந்து அந்த தாமர தண்டு போல சிதம், சிதாங்கம் அப்படின்னா வெண்மையான அங்கம், அதோட சங்கினா சேர்ந்து இருக்கிற சமூரு சர்மனா, சமூருங்கிறது இப்போ சொன்ன அந்த மிருகம், அதனுடைய தோலினால் சேர்ந்து இந்த நாரதர் காட்சியளிக்கிறார். அதே மாதிரி மேலும் என்ன, இந்த ஐராவதமானது பை நேச்சர் வந்து வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மேலே போட்டிருக்கிற அந்த குதேனன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார் பாருங்கோ, குதேன அப்படிங்கிறது அந்த கஜபிருஷ்டஸ்ய சித்திரகம்பளம், அது போட்டதுனால இதுக்கும் அதுக்கும் ஒரு கம்பாரிசன், குதேன சகாசதம் நாகேந்திரம் இவ சஹ அபோதி. மேலும் என்ன அப்படின்னா, எப்படி வந்து அந்த குதேன அப்படிங்கிறது அந்த கஜபிருஷ்டத்தில் வந்து ஒரு சித்திரகம்பளம் போட்டிருக்கோ, அதே மாதிரி நிசர்க சித்திரோஜ்வல சூக்ஷ்ம பக்ஷ்மணா சமூரு சர்மனா. ஸோ இந்த சமூரு சர்மனாக்கு எது அப்ஜெக்டிவ் அப்படின்னா, நிசர்க சித்திரோஜ்வல சூக்ஷ்ம பக்ஷ்மணா, நிசர்கம் அப்படின்னா பை நேச்சராகவே ஸ்வபாவத்தாக என்ன, நைசர்காத்து ஒரு உஜ்வலம் ரொம்ப பளபளப்போடு இருக்கின்றதும், சித்திரம் அப்படின்னா பலவிதமான வர்ணங்களோடு இருக்கின்ற, சூக்ஷ்ம பக்ஷ்மனா, பக்ஷ்ம அப்படின்னாலே ரப்பன்னு அர்த்தம், இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த ரப்பன்னு அர்த்தம், பட் வந்து இங்கே வந்து மானுடைய அந்த ஹேருங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கார் கவி சரியா. அந்த ஸ்வபாவத்தும் அந்த மானுக்கு வந்து ஒரு சித்திரவர்ணம்ங்கிறது இருக்கும், அது மேலே இருக்கிற அந்த பக்ஷ்மனா என்னது, அப்படி இருக்கின்ற சாரு சமுரு சர்மனா இந்த நாகேந்திரத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு கம்பாரிசன். அந்த சேஜானவர், அந்த நாரதரானவர் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கின்ற, அந்த அழகாக இருக்கின்ற சாரு சர்மனா அலங்கிருத்தகா,
அதே மாதிரி குதேன இந்திரவாகனம் நாகேந்திரம் இவ சகாசதம். எப்படி சாதாரண நாகேந்திரன் இல்லை, வெறும்ன நாகேந்திரன் வந்து வெள்ளையாக தான் இருப்பார், குதேன அந்த கம்பளம் போட்டுருக்கிற அதனால. ஆமாம். ஸோ வந்து இப்போ வந்து கம்பேரிசன் நாரதருக்கும் ஐராவதத்துக்கும் எப்படின்னா, நாரதரும் வெண்மைதான், ஐராவதமும் வெண்மைதான். இவர் வந்து இந்த சமூரு சர்மா, அழகாக இருக்கின்ற அந்த சமூருங்கிற ஒரு மான் தோலை போட்டுருக்கார். அந்த மான் தோலுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, நிசர்க சித்ரோஜ்வல சூக்ம பக்ஷ்மனா, நைசர்காத்து பை நேச்சர் சித்திரம் பல வர்ணத்தோட உஜ்வலம் பிரகாசித்து கொண்டு இருக்கின்ற சூக்ஷ்ம, ரொம்ப சூக்ஷ்மமான பக்ஷ்மனா அந்த லோமானி எஸ்ய தேன லசன்னு, அதனால் பணி பரிமளக்கின்ற யஹ விசச்சேத மிருணால கண்டகா. அதுபோல இந்த குதேன இந்திரவாகனம் நாகேந்திரம் இவ சகாசதம் அமும் முனிம் சஹ ஹரிஹி அபோதி. சரியா? விசன்னா உங்களுக்கு வந்து இது மிருணால தந்து, லோட்டஸ் ஸ்டாக்கு. சரியா? விசச்சேதகனா மிருணால கண்டம்னு அர்த்தம். சேதகனாலே உங்களுக்கு இன் ஜென்ரல் சேதகனா உடைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த மிருணாலத்தினுடைய கண்டம். ஆமாம். எது இது? இல்ல, விசம்னா மிருணாலம் மாமி. ஆமா ஆமா, விசச்சேதகனா மிருணால கண்டகா.